아니야 모르지 아니야. யானையோட சாணம் தான் இருக்கு. இந்த சீமாந்து புல்லு வந்து இங்க கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாத நான் ஒரு மலை ஏறிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று நைட்டு வந்து ஆனைக்கட்டிலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ட்ரைபல் அண்ணா வந்து கால் பண்ணார். நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம், மலை கோவிலுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களான்னு கேட்டார். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், இது முன்னாடி நான் போனதில்லை, என்ன மலைன்னு கேட்கல, நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து காலையில் ஒரு 7:30 மேலே ஆகுது. இப்போ நான் கிளம்ப போகிறேன், 7:34. ஸோ நான் இப்போ வந்து கிளம்புறேன், ஒர் 8:30 அங்கே போயிடுவேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நாங்கள் எப்படி இந்த மலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனைக்கட்டி வந்துட்டேன். ஆக்சுவலி அவங்க வர சொன்ன இடம் வந்து இதுதான், ஆலமரம் மேடு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ இல்லை. இப்படி தான் வந்தேன் கோயம்புத்தூர் ரோடு. இது வந்து கேரளா போகுது. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தான் வர சொன்னாங்க. வண்டி அங்கே போட்டுட்டு அவங்களோட வண்டியில் ஏதாவது நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மலை பேர் வந்து ராமசாமி முடி, பெருமாள் முடின்னு சொல்கிறாங்க. 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஏற ஆரம்பித்தேன், அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது பயங்கரமாக. ரெஸ்ட் எடுத்து போவோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஞாபகம் இருக்கா கொங்கரத்தான் முடிக்கு வந்து இவர் தான் கூட்டிகிட்டு போனார். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். பேர் முருகேஷ் தானா? ஆனைக்கட்டிலே இருக்கார் ட்ரைபல். பார்த்திங்கன்னா இங்கே ட்ரைபல் மக்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு பாரம்பரியமாக அந்த மலை ஏறிட்டு இருக்காங்க. பாப்பா எங்கே பேர்? டாட்டா சொல். ஜாலியாக இருக்கா? இப்போ தாத்தா பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. ம், டிவி பாரு, இங்கே பாரு. போட்டோ போன போட்டோ. சரி டாட்டா, போய்ட்டோம். மேலே பார்க்கலாம், மேலே பார்க்கலாம். வணக்கங்கம்மா. பேச வைக்க முடியாது. முடியலைங்களா? எங்களாலேயும் முடியலைங்க. என்ன ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோங்க இப்போ தான்.
ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக டஃப்பாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நம்ம கீழே சாமி கும்பிட்ட இடம் இருந்தாங்க, அந்த ஊர் தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு ஊர் இருக்குது, இது சேம்புக்கரை, மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, ரெண்டு ஊர் இருக்குது. திக் ஃபாரஸ்ட் வழியாக வந்து இந்த ஊருக்கு வரணும். வந்தாச்சா? ஆக்சுவலி ஒரு மலை ஏறியாச்சு, ஒரு மலை டாப்ல இருக்கேன் இப்போ நான். என் கூட வந்தாங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம இதுவாக தான் ஏறிட்டு இருக்கேன். பின்னாடி நிறைய மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, ஸோ அதனால் பயம் இல்லை. நான் பாருங்க ஏறிட்டு இருக்காங்க தண்ணி. இப்போ பாருங்க ஃபுல்லாக யானையோட சாணம் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கு. ஆக்சுவலாக யானையோட வலசை பாதை மாதிரி தெரியுது இது. ஆக்சுவலி நல்ல வாசடிக்குதுங்க. ஓகே, நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். முன்னாடி மக்கள் ஏறிட்டு இருக்காங்க. பெரிய மலை, இந்த இதை தாண்டி அந்த பெரிய மலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். பாப்பா கால் வலிக்கலையா? வலிக்கலையா? வலிக்குதா? ஜாலியாக ஏறிட்டு இருக்க. ஆ ஹாய் சொல்லு. ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60% ஏரியாச்சு, இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறிடுவோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே பாருங்க. இங்கே கூட வளமெல்லாம் இருக்குங்க. கேட்டேன் சாப்பிட்டு அப்படி போன மலையில போட்டு போனேன். இறந்த பழம் எது? இறந்த பழம் வாசம். இறந்த பழம் வாசமா? இறந்த பழம் சொன்னது நானே என்ன, நான் இறந்த பழம் மட்டும் தான் இருக்குண்ணா. இறந்த பழம் கூட கொஞ்சம் புளிப்பு மாதிரி லைட்டாக போயிருக்கு, இனிப்பாக இருக்கு. இருபத்தாம் தேதி பழம் முடியும். ஈச்சம் பழம் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய மலை ஏறியிருக்கோம். இது ஒரு சின்ன மலை தான், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஏறுற மலை தான். ஆனால் இது என்னால் ஏற முடியல. கடந்த ஒரு 2 மாதமாகவே உடம்பு சரியில்லை, நிறைய பர்சனலாக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான சாப்பாடு இல்லை. ஸோ அந்த மலை ஏற முடியல. அந்த உச்சியில் பாருங்கள், அங்கே போகிறக்கே 1 கிலோமீட்டர் வருது. அங்கே ஏறிட்டுருக்காங்க. பாப்போம், நம்ம பொறுமையாக போவோம். அந்த மலை, அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். அந்த அந்த மலையில் தான் கோவில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூர் வியூ தெரியும். இந்த அடுத்த இதே வந்து பார்த்திங்கன்னா கேரளா, கேரளா பார்டர் தாண்டி தான் அந்த மலை இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு அந்த பக்கம் நீலகிரிஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை வந்து காலங்காலமாக யானை வந்து பாறையில் ஏறி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யானை எங்கே வேணாலும் வரும். இங்கே பாருங்கள் இந்த மலை உச்சியில் யானை, அங்கே பாருங்கள்.
இந்த மலை உச்சியில் யானை வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க, எல்லா பக்கம் யானை வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் வந்து இந்த சீமாந்து புல் வந்து இங்கே கட் பண்ணி போட்டிருக்காங்க, காய வச்சுட்டு போயிருக்காங்க. இது காஞ்சோன்னா வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிடுவாங்க. ஏன்னா பச்சை எடுத்துகிட்டு போனால் வெயிட்டாக இருக்கும், அது அவங்க சுமந்துட்டு போக முடியாது, அதனால் இங்கே காய வச்சுருக்காங்க. மலை ஃபுல்லாகவே நிறைய இடத்துல இந்த மாதிரி காய வச்சுருக்காங்க. பாப்பா கால் வலிக்கலையா? ஹாய் சொல்லு, எங்கள் பேர் ஹாய் சொல். ஹாய் ஐயா, வணக்கம். குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க பாப்பா, ஹாய் சொல் பாப்பா. இங்கே பாரு ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக எல்லா மலையிலையுமே வந்து கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரி ஒரு புல்வெளி சமவெளி இருக்கும். வெள்ளிங்கிரி மலையிலேயும் அது இருக்குது, சித்தேஸ்வர மலையிலேயும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் இங்கேயும் ஒரு புல்வெளி இருக்குது. ஃபுல்லாகவே ஈச்ச மரம், சீமாத்து புல் தான் அங்கேயே பாருங்கள். இதாங்க அந்த கடைசி மலை, மக்கள் ஏறிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே போய் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச தூரம் இறங்கணும் அப்படின்றாங்க. பார்க்குறக்கு கேமராவில் பார்க்குறக்கு சின்னதாக தெரியுது, மக்கள் எறும்பு மாதிரி ஊறிட்டுருக்காங்க. கேமராவில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாகிட்டே இருக்குது, இதெல்லாம் கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் 95% ஏறியாச்சு, இன்னொரு 5% தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறிடலாம். கீழே பாருங்களேன், எறும்பு கூட்டம் மாதிரி மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மலை ஏறிட்டேன், ஆனால் என்னோடய கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு, என்னோடய ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் கோயிலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் கூகுளில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்கேன், அங்கே என்னால் ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. இதுதான் இந்த கோயிலோட தோற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை இணைந்திருங்கள்.